ஆமாமா இடி சத்தம் பல சத்தம் தாங்க முடியல இவனுக்கு தோல பெரும் தோலையா இருக்குல அது ஒரு கதையே இருக்கு மாப்ள அதாவது அப்பா சீக்கிரமா வெச்சு உள்ள வா உள்ள வா ஆள ரெண்டு பேர் உள்ள வா ஓ இந்த குடி மாப்ளைங்க நானா மாப்ள முக்கியமான மாப்ள யார் முக்கியமான மாப்ள அரவா முக்கியமான மாப்ள வாங்க கொஞ்சம் முக்குங்க அதாவது மாப்ள நம்ம ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க மழை வந்து என்ன பண்றாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துறாங்க அதனால மழை என்ன பண்ணுது கோவப்பட்டு போகறான்னு போய் அட மொக்க மக்க அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம் அப்பா காலத்துல இருந்தே இந்த தொல்லை ஆரம்பமா கதை கரற தமசா சொல்றீங்க நாங்க என்ன பண்ணுவோம் மழை வள்ளினா பாட்டு பாட மாட்டோம் மழை வந்ததுன்னு வெய்ய மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம் மழை குஷி ஆயி நின்னு விளையாடுமா எப்படி ஆக வந்து குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது நாங்களும் தூங்க மாட்டோம் நீங்க மூணு பேரும் தூங்க கூடாது ஐயோ மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க அத வாங்கி கொடுங்க மாப்ளே ஏறுங்க வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்தறேன் வாட டேய் வாட அட ஓடுங்க மாமா நாங்க அப்படியே பொடி நடைய போயிக்கறோம் அட ஆமா மாமா வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா நான் வந்ததே நான் வந்ததில இருந்து வர லொள்ளு பேசிட்டு இருக்கறியா வயசு பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன் சொல்லுங்க பேசுறேன் மாமா நீங்க வாங்க நீங்க ஏறுங்க ஆ இப்படி கை தாங்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும் அட ஏன் பகாலி அடடா அடுத்த கால முன்னாடி ஏறி வந்துட்டீங்க அட கால்ரே அட இம்ச வந்தாச்சு மாமா வாங்க வாங்க ஆமா இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க இவங்க ரெண்டு நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க ஏய் ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம் இந்த ஆள அலையீங்க மானத்தை வாங்குறீங்க என்ன பங்காளி பராக் பாத்துட்டு இருக்கீங்க டப்புன வண்டி ஏற வேண்டியதானே யார் ஏற மாட்டங்கறா யார் விட்டா தானே யாரு ஒப்பம் பல்லாகத்தலைய வேலைதான் என்ன சொல்றாரு அவன் லொள்ளு பண்றாயா நீங்களும் உங்க கல்யாணமும் காலையிலே பல்லு வளைக்கிட்டு வந்து உட்கார்ந்து கட போங்க ஐயா டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை சப் இன்ஸ்பெக்டர் ஏட் கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும் என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க சுண்டல் வாசிங்க அடிக்குது உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது இது என்ன பிரமாதம் என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கெடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன் ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்னுட்டீங்களே பங்காளி எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன் ஏன் உங்க சம்பளத்துல பண்ண வேண்டியதானே என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணும்னு சொல்றீங்களா சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான் பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன போய் பிடிக்கிறது திருடன் தான் எங்களை உளுந்தரா புடிச்சுக்கணும் பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா சொல்லுங்க உங்க அப்பருக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கே பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே வரமாட்டேன்னு சொன்னவன வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கதா முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது ஏன் பேப்பர் மேனாவும் கிடைக்கலையாக்கும் இருக்குது பங்காளி ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது கோச்சியில மட்ராஸ்ல சுத்தி பார்த்துமுங்க உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோகியதையில இருக்கும் அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோகியதை எப்படி இருக்கும் என்ன கட்சி அது ஆமாமா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு இவர் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா விடியிற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார் எல்லாருக்கும் பசிக்குதா கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு ஞாயிறு கடையில் ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்புனு படுத்துக்குங்க பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படி உட்காருங்க கான்ஸ்டேபிள் காதல் பண்ண கைதிகள் காதல் பண்றானுங்கயா விடியிற வரைக்கும் அப்படியே இருங்க வா என்னையா இன்னைக்கு நைட் டியூட்டி சட்டப்படி நான் தூங்கவே கூடாது அதுக்கு நான் என்ன பண்றது அதான் நம்ம ரெண்டு பேர் என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு தான் உங்கட்ட வந்தேன் யோ நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல நான் குடும்ப பொண்ணு நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா நானும் குடும்ப பையன் தாண்டி வா உட்காரு விடியா என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது நான் சத்தம் போட்டனா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு போய் வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா என் அம்மே என் பொண்ணு மாள ஏமண்டியே இக்கட சூடண்டியே ஏன்றியே கொஞ்சம் எந்திரிச்சு நோண்டியே என்ன கழுது இவனுக்கு ஒரு மாசையும் புரிய மாட்டேங்குது பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ யோ எதுக்கியா இங்க வந்த சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன் யாருடி இவ காதல் பண்ண வந்திருக்க கண்ணா பின்னாடி பேசாத நான் என் சொந்த மா பாட்டு பாடாதீங்க
பாட்டு பாடுறேன் காதல் வராது சினிமா ஒரு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க நான் பாடுறேன் நீ கேள் இந்த மகான் யோ அம்மா எழுந்துடுவாங்க யாரு கேள்வியா கண்ணாடி கட்ட அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கேயே அவள கப்பு நமக்கு இந்த மகான் அடி சொந்த மகான் அடி மானே அம்மா அக்கா ஓடி வாங்க திருடா கிங்க அக்கா அந்த ரூம்ல திருடா ஐயோ திருடா 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 ஐயோ ராமசாமி கைதால போங்கயா இன்ன 500 பேர் வந்தானே நான் சமாளிப்பேன் போங்கயா சமாளிப்பேன் எனக்கு ஒண்ணு இல்ல அடியே பிடிக்கல பரதேசி நாயங்க குறுக்கு மூரிர அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே நான் இப்படியே நகந்திட்டு எப்ப போய் சேர்றது சிக் லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு ஐயோ அம்மா கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா